NEET 2024 இந்த ஒரு நாள் எக்ஸாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 1 இயர் நம்ம லைஃப் டைம்ல லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அது நடக்காம இருக்க என்ன பண்ணணும்? 100,000 பேர் போட்டி போடுற ஒரு எக்ஸாம் ஒரே ஒரு நாள் தான் நடக்க போகுது. ஆனா இதனால கிரியேட் ஆகிற ஆன்சைட்டி இருக்குல்ல, இது எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஃபுல்லாக நம்ம கேரி பண்ணிட்டு வந்திருக்கோம். அது இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாருக்கும் பீக் ஆகி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண டாபிக்ஸ்லாம் கூட இதை நம்ம படித்தோமா அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணுற அளவுக்கு எக்ஸாம் ப்ரெஷர் உங்களை புஷ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஒரு சீக்ரெட் டெக் ட்ரிக் என்ன அப்படின்னா மாக் டெஸ்ட் எடுக்கிறது. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே மாக் டெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் அந்த மாக் டெஸ்ட்டை எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், இந்த டைமில் நம்ம ஃபுல் சிலபஸ் பண்ணணுமா இல்லை சாப்டர் வைஸ் பண்ணணுமா, இப்படி அதில் நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் அடுத்த 1 to 2 minutes அந்த டாக்டிக்ஸ் பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். உங்களுடைய பல வருஷ டாக்டர் கனவை நிறைவேற்ற போகிறது அந்த ஒரு நாள் எக்ஸாம். நிறைய பேர் எக்ஸாமுக்காக நல்லாவே படிச்சிருப்போம், சூப்பர் இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்திருப்போம். பட் எக்ஸாம் அன்றைக்கி அந்த ஆன்சைட்டினால் நிறையா விஷயங்கள் மறந்துடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஒழுங்காக குவஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டுருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண தான் மாக் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ மாக் டெஸ்ட் கொடுக்கறது மூலமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சைட்டி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாயிடும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த டெஸ்ட்டில் நம்ம பண்ண போகிற அந்த குட்டி குட்டி அனலிசிஸ் எந்த டாபிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் நம்ம வீக்காக இருக்கும், இன்னும் எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு கிளியர் டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்குவீங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷேடிங்கில் நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதையுமே நம்ம இதில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது நீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே அந்த 4 மார்க்ஸ்க்கு ஒரு க்வெஸ்சன் நம்ம அட்டெம்ப் பண்ணுறோம். ஆனால் தப்பாக ஒரே ஒரு க்வெஸ்சன் நீங்கள் பண்ணிங்கனாலும் -1 போயிட்டே இருக்கும். அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாக் டெஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் அந்த -1 -2 இல்லை -3 உங்கள் ஸ்கோரை நீங்கள் அப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ வரக்கூடிய அந்த பயத்திலேயே நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ இது எல்லா ரீசன்ஸ்க்காகவும் தான் கண்டிப்பாக நம்ம மாக் டெஸ்ட்டை கொடுக்குறோம். கண்டிப்பாக இது மூலமாகவே ஆக்டிவ் ரீகாலிங் எல்லா கான்செப்டையும் நம்ம சூப்பராக பண்ணிடலாம். இருக்கிற இந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில் நம்ம எவ்வளோ மாக் டெஸ்ட் கொடுத்தா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அண்ட் தென் நம்ம என்ன டைமில் இந்த மாக் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது லாஸ்ட் 5 days ஒரு 5 mock tests கொடுத்துருங்க. பயாலஜியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாக் டெஸ்ட் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நீட் எக்ஸாம் நமக்கு 2 to 5 நடக்குது இல்லையா, அதே டைமில் நீங்கள் மாக் டெஸ்ட் கொடுக்குறப்போ நம்ம பிரெயினும் அந்த டைமில் வந்து தூக்கம் வராமல் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு டைமர் வந்து செட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பயாலஜி அண்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக முடிச்சாதான் ஃபிசிக்ஸ் அண்ட் தென் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் சேவ் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி எரர் அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து மாக் டெஸ்ட் லைவில் அட்டென்ட் பண்ண ரெடி அப்படின்னா லைவ் மாக் டெஸ்ட் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.